ஷா சிஸ்டர்ஸ்ல இருந்து நான் உங்க சுவேஷா பேசுறேன் பாலாஜி சத்தனைக்கும் ஆசைப்படு இன்னைக்கு நான் என்ன ஷேர் பண்றேன்னா நம்ம மொபைலில் இருக்க சின்ன ப்ராப்ளம் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு தான் பாக்க போறோம் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது நம்ம ஃபஸ்ட் டிப் பார்க்க போகிறோம் சாம்சங் மொபைல் யூசர்ஸ்க்கு வந்து ரெண்டு கீபோர்டு இருக்கும் ஒன்று த்ரீ இன்ட்டு ஃபோர் கீபோர்டு இல்லைன்னா நார்மல் கீபோர்டு இப்போ த்ரீ இன்ட்டு ஃபோர் கீபோர்டு இருக்கவங்க எப்படி நார்மல் கீபோர்டு மாற்ற போகிறோம் இந்த டிப் இப்போ இந்த கீர் ஆகிக்கோன்னு நம்ம ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணால் அவங்களுக்கு இந்த மாதிரி சாம்சங் கீபோர்டு அப்படின்னு வரும் அதில் லாங்குவேஜ் ப்ரிடக்டிவ் டெக்ஸ் ஆட்டோ ஸ்பெல் செக் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் அந்த லாங்குவேஜஸ் அண்ட் டைப்ஸ் அப்படின்னு இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணால் இங்கிலீஷ் யூகேன்னு வரும் தமிழ் வரும் மேன கீழே வந்து மேனேஜ் இன்புட் லாங்குவேஜஸ் அப்படின்னு வரும் இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த இங்கிலீஷ் யூகே அப்படின்னா ரெண்டு கீபேட் இருக்கும் குவாட்ரி கீபோர்டு த்ரீ இன்ட்டு ஃபோர் கீபோர்டு இந்த குவாட்ரி கீபோர்டு அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ போய் பார்க்கலாம் நார்மலாக உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு இருந்த கீபேடே உங்களுக்கு வந்துடும் நார்மல் கீபேடுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு பாருங்கள் நான் இப்போ டைப் பண்ண போகிறேன் டைப் பண்ணா டக்குன்னு டைப் ஆகாது இப்படி மாதிரி நம்ம ட்ராக் பண்ணி ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம ட்ராக் பண்ணி தான் டைப் பண்ண போறோம் அதனால தான் நம்ம வந்து நார்மல் கீபேடை மாத்திக்க மாத்த போறோம் இண்டிவிஜுவல்ஸாக லெட்டர் இருக்கனால நம்ம டைப் பண்றதுக்கு ஃபாஸ்ட்டாக டைப் ஆகும் அதே சமயம் மேலே நம்பர்ஸும் இருக்கும் டக்கு டக்குன்னு பண்ணிரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் டிப்போடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்